ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்துஜா, சைக்காலஜி ஃப்ரெண்ட். வெல்கம் டு இந்து ஜங்ஷன். இந்த ஜனம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோல் செட்டிங்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் கோல்? கோல் அப்படிங்கிறது எல்லாத்து லைஃப்லேயும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தாங்க. எல்லாமே ஒரு கோல் தான். நம்ம வந்து நாளைக்கு காலையில் ஆரம்பிச்சிருக்கு நினைக்கிறது ஒரு கோல், இது பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு லட்சியம் இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த சாப்பாட்டை பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு லட்சியம். இந்த டைமுக்குள்ளே இந்த எனக்குள்ள பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு லட்சியம் தான் இல்லைங்களா. ஸோ நம்ம கோல் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் இயல்பாகவே எல்லாத்துக்கும் இருக்குங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, என் லைஃப்பில் கோலே இல்லை, எனக்கு ஒன்றுமே சாதிக்கிறதே, எனக்கு சாதிக்கவே வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க லைஃப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு சேலரி வேணும். ஸோ அதை அட்டைன் பண்ணணும் இல்லைங்களா, அது ஒரு கோல் தான். அதுக்கப்புறம் உழைப்பு எஃபோர்ட் அப்படிங்கிறது போடணும். ஸோ இந்த மாதிரி கோல், ஒரு ஸ்மார்ட்டான கோல். நிறைய கோல்ஸ் நம்ம செட் பண்ணியிருப்போம், அந்த ப்ராப்பராக செட் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த ப்ராப்பராக செட் பண்ணதுனால நிறையா விஷயங்கள் வந்து தடமாறி போயிருக்கும் இல்லைங்களா. சரி, நம்ம எப்படி ஸ்மார்ட்டான ஒரு சாமர்த்தியமான ஒரு கோல், ஒரு இலக்கை வந்து எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளான ட்ரிக்குங்க. என்ன கேட்டிங்கன்னா, ஸ்மார்ட் அப்படிங்கிற வார்த்தையே நம்ம எடுத்துக்கோம். எஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக். உங்கள் கோல் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தெரியணும். நிறைய கோல்ஸ் வச்சுக்கிறதோ இல்லை அது வந்து ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் இதுதான் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது நமக்கு தெளிவற்ற தன்மை இருக்கக்கூடாது. தெளிவாக இருக்கணும். நீங்கள் வந்து எதை வந்து அட்டைன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. எஸ் எம் எம் இஸ் அ மெஷரபிள். மெஷரபிள் இந்த சென்ஸ் நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சாலுக்கவோ இல்லை லிட்டர் கணக்கில் போடுறதோ அப்படி கிடையாதுங்க. ஸோ மெஷரபிள் இந்த சென்ஸ் நீங்கள் ஒவ்வொரு படிகளும் ஏறும்போது இது இந்தளவுக்கு ப்ரோக்ரஸ் ஆகிருக்கீங்களா, ஒரு வளர்ச்சியிலேருந்து நல்லவளவுக்கு போயிருக்கீங்களா, ஒரு இன்னும் ஒரு டேக்கும் இன்னொரு நாளுக்கும் வளர்ச்சி இருக்கா அப்படிங்கிறத மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது ஒரு மெஷரபிள் திங்ஸாக இருக்கணும். ஸோ அன்மெஷரபிளாக இருக்கக்கூடாது. உங்களோட சக்ஸஸ் அப்படிங்கிற ஒவ்வொரு லெவலாக நீங்கள் எந்தெந்த லெவலில் போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது அதுதான் வந்து மெஷரபிளாக இருக்கணும் சரிங்களா. எஸ் எம் ஏ ஏ ஏ ஃபார் என் இட்ஸ் பி அட்டைனபிள் சரிங்களா. அட்டைனபிள் இந்த சென்ஸ் அது தமிழ் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அட்டைன் பண்ணுற அளவுக்கு இருக்கணும், அது நம்ம சாதிக்கிற அளவுக்கு இருக்கணும். நம்ம சாதிக்க நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது, நீ எதை நினைச்சாலும் சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் அப்படி தான். பட் ஆனால் அது ஷுட் பி அட்டைனபிளாக இருக்கணும். உங்களுக்கு வந்து அது ஓகேவா, நீங்கள் அதை அட்டைன் பண்ணி முடியுமா, அது வந்து இந்த நாளுக்குள்ள முடியுமா உங்களால், உங்களால் முடியுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா. எல்லாத்தாலையும் எல்லாமே முடியுங்கிறது கிடையாது. ஸோ அவங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, ஏன்னா எது நினச்சாலும் முடியும், நீ நினச்சா இந்த உலகத்தில் முடியாது எதுவுமே கிடையாது. பட் அதில் உங்களுக்கு ஆழ்ந்த ஆர்வம் இருக்கணும், ஆழ்ந்த விருப்பம் இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அந்த விஷயத்தில் மட்டும்தான் நீங்கள் முயற்சி செய்ய முடியும். ஸோ எது கொடுத்தாலும் நான் செஞ்சிருவேன், எதில் வேணாலும் நான் சாதிச்சிருவேன் அப்படிங்கிறது கிடையாது. யாருமே அப்படியாலும் ஒரு ஃபீல்டில் வந்து சாதிச்சதும் கிடையாது சரிங்களா. ஸோ அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு விஷயம் வந்து பிடிச்சிருக்கும், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக் கோல்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த கோல்ஸில் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாமே வந்து அச்சீவ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ உங்கள் கோல் அப்படிங்கிறது ரொம்ப அட்டைனபிளாக இருக்கணும். ஆனால் அந்த சென்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப பெரிய கோல்ஸ் செட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் வந்து நீங்கள் எவ்வளோ பெருசாக செட் பண்ணாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் சரிங்களா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நாளைக்கு நைட்டு நாளைக்கு ஓவர் நைட்டில் இந்த ஓல்டே என் கைக்கு வந்துடணும் அப்படின்னா வருமா? இட்ஸ் இம்பாசிபிள் ரைட். இது வந்து முயன்றால் முடியும் அப்படின்னு நம்ம ஒருவருக்கு சொன்னாலும் ஓவர் நைட்டில் நம்ம ஓல்டே நம்ம கைக்குள்ளே கொண்டு வரது அப்படிங்கிறது இட்ஸ் இம்பாசிபிள் ரைட். ஸோ இட் ஷுட் பி அட்டைனபிள் சரிங்களா. எஸ் எம் ஏ ஆர் டி ஆர் ஃபார் ரியாலிஸ்டிக். உங்களோட கோல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரியாலிஸ்டிக்காக இருக்கணுங்க. உங்களால் முடியறதா இருக்கணும், உங்களோட ரியாலிஸ்டிக்காகவும் ரிலவெண்ட்டாகவும் இருக்கணும் சரிங்களா. உங்களுடைய வாழ்க்கையோட ஒத்து போகிற மாதிரி இருக்கும். எனக்கு இப்போ எனக்கு ஆர்ட் நல்லா வரும், மியூசிக் நல்லா வரும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நான் போய் எனக்கு இன்ஜினியரிங் வரும், நான் இன்ஜினியரிங் பண்ண போகிறேன், அதுவே நான் வந்து வேறு ஏதாச்சும் எனக்கு ரிலேட்டட் இல்லாத டாக்டர் ஃபீல் பண்ண போகிறேன் அப்படின்னா அது கிடையாது. என்னோடய லைஃபோட என்னோடய கேரக்டருக்கு, உங்களோட பர்சனாலிட்டிக்காக இருக்கட்டும், உங்களோட கேரக்டர்ஸ்க்காக இருக்கட்டும், உங்களோட ஆட்டிடியூடுக்காக இருக்கட்டும், இதெல்லாமே உங்களோட ஒன்றி வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் வில் பி பெட்டர். உங்களும் ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். உங்களோட பர்சனாலிட்டியோட உங்களுக்கு எது இயல்பாக வரும், உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட ஸ்கில்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதோட சேர்த்து அந்த கோலை வந்து உங்களோட ரிலவெண்ட்டாக உங்கள் லைஃபோட ஒத்து போகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணுறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா. அண்ட் டைம், டீ ஃபார் டைம். ஒரு டெட்லைன் அப்படிங்கிற செட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஒரு காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்னா 5 மணிக்கு ஒரு பேஜ் இருக்குன்னா இந்த பேஜ் வந்து 10 நிமிஷம் முடிக்கணும்னா 10 நிமிஷம் முடிக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்ம டைம் பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 10 மினிட்ஸ் அப்படிங்கிற டெட்லைன், இந்த டெட்லைன் கூட நான் முடிச்சாகணும். ஸோ அதுக்குள்ள வந்து நீங்கள் ரொம்ப ரஷ் பண்ணிக்கணும், டெட்லைன் வரப்போகுது நான் அதை வந்து ரொம்ப ரஷ் பண்ணணும். அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்துக்கு நமக்கு தெரியும் இந்த விஷயத்துக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும், இந்த விஷயத்துக்கு நான் எவ்வளோ டைம் பண்ணுவேன். ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா செல்ஃப் கேர் அப்படிங்கிறது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். செல்ஃப் அசஸ்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களை பற்றின விஷயங்கள் அடுத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோங்க. அது நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறது நம்ம என்ன ஏதாச்சும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோமா? உலகத்துலேயே ரொம்ப வேல்யூபிளான ஹியூமன் பீயிங் யாருன்னா நம்ம தான். ஸோ நம்மளை பற்றி நமக்கு ஃபுல்லாக தெரியுமா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களை பற்றி ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்களால் இந்த விஷயத்தை எந்த டைமில் முடிக்க முடியுது. ஸோ மற்றவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனி இயல்பு இருக்குது. ஸோ உங்களால் எதுவும் முடியும் என முடியாது, உங்களோட செல்ஃப் அசஸ்மெண்ட் உங்கள் கையில் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் அந்த டைம் அப்படிங்கிற செட் பண்ணணும். உங்களால் இந்த கொஷினை இல்லை இந்த ஒரு கோலை இந்த டைமில் அச்சீவ் பண்ண முடியும். அதோட டைம் என்ன, டெட்லைன் ஒன்று செட் பண்ணிக்கணும். இந்த டைமில் நான் முடிச்சாகணும் அப்படிங்கிறது ரியாலிஸ்டிக்காக செட் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க.
ஸோ இதையும் தாண்டி நீங்கள் வந்து கோல் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு ட்ரிக் இருக்குது. பட் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அது மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து நம்ப மாட்டாங்க. பட் ஆக்சுவலி அது ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகிற ஒரு ட்ரிக். நீங்களே சொல்லலாம், நீங்கள் ரொம்ப சயின்டிஃபிக்காக யோசிக்கிறவங்க, இல்லை நாங்கள் ரொம்ப ரியலிஸ்டிக்காக யோசிக்கிறவங்க, ரொம்ப பாசிபிலிட்டிஸை பார்க்குறவங்க, அப்படி நீங்கள் ப்ராக்டிக்கலாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து கோல் செட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஒரு வில் பவர் இல்லை காட் பவர், ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது, இல்லை அட்ராக்டிவ் நேச்சர்ஸ் அட்ராக்டிவ் வேவ் லென்த் இதுலாம் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது நம்பிக்கை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி நான் இன்னொரு டிப் சொல்கிறேன், அதையும் நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து கேட்டிங்கன்னா இந்த விட நான் அதை வந்து ரொம்பவே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ப்ளஸ் இதுவும் வந்து நல்லாவே யூஸ் ஆகுங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கோல் அப்படிங்கிற செட் பண்ணலாம். ஸோ இந்த கோலாக இருந்தாலும் சரிங்க, உங்களோட ஹார்ட் ஒர்க் வேணும், உங்களோட நெவர் எவர் கிவ் அப், எவ்வளோ தோல்விகள் வந்தாலும் நீங்கள் விடக்கூடாது சரிங்களா. அது 1000 டைம் நீங்கள் தோத்தாலும் கூட 1001 டைம் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஸோ நெவர் எவர் கிவ் அப் சரிங்களா. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பேன், இந்த ஸ்மார்ட் கோல் டெக்னிக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பேன். வெல் நம்ம இதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம். அண்ட் நம்ம வீடியோ இன்றைக்கு ஃபோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யார் யூஸ்ஃபுல்லாக வேணும்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வந்து உங்களுக்கு சைக்காலஜிக்கல் பற்றி நிறையா வீடியோஸ் வேணும், இல்லை ஹெல்த் பற்றி வேணும், இந்த மாதிரி லைஃப் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸ் அப்படி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதிலே ஒரு டாபிக் பண்ணலாம் சரிங்களா. ஸோ ஓகே, நாளைக்கு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் டு தி சிங்கர் ஷைனிங் ஆஃப் யூ, டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே.